வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி பிரசாத், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலிருந்து பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம புற்றுநோய் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நான் கடந்த 15 வருஷமா புற்றுநோய் சிகிச்சை நிபுணராக மதுரையில் பணியாற்றி வருகின்றேன். அப்போ இதுவரைக்கும் வந்து நிறைய புற்றுநோய் நோயாளிகளை நான் குணப்படுத்தியிருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 70% புற்றுநோய் வந்து குணப்படுத்த முடிஞ்ச புற்றுநோய், தட் இஸ் பேஷண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே வந்துறதுனால 70% வந்து என்னால் நல்லாவே குணப்படுத்த முடிஞ்சுது. 20-30% புற்றுநோய் வந்து சில காரணங்கள்னால குணப்படுத்த முடியாத சூழ்நிலைகள். ஸோ இந்த 15 வருஷம் அனுபவத்தில் வந்து நான் இந்த என்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ் வந்து நான் ஒரு அனலைஸ் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அப்போ பண்ணி பார்க்கும் போது என்ன தெரிஞ்சுதுன்னா, அந்த 20-30% குணப்படுத்த முடியாத சில புற்றுநோய்கள் வந்து நிறைய காரணங்கள் இருந்தன. அந்த காரணங்களில் பார்த்திங்கன்னா 10-15% வந்து கண்டிப்பாக வந்து அதையும் நம்ம கொஞ்சம் சரி செஞ்சுருக்கலாம், அதுதான் வந்து என்னோட கண்டுபிடிப்பு அதில். ஸோ அது என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருந்தது. அப்படி என்னென்னா வந்து பேஷண்ட் வந்து ஒரு புற்றுநோயில் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதில்லை. ஸோ தாமதமாக வருது, ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க இருக்கிற ஊரில் வந்து அதற்குரிய வசதிகள் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு யாரை போய் அணுகணும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லியே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. 2வது வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பணம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதில் வந்து பணம் வந்து ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் ஃபேக்டராக இருக்குது. முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பணம் வந்து ஒரு புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு தடையாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நிறைய சிகிச்சை முறைகள் வந்து பல காப்பீட்டுத் திட்டங்கள் இருக்குது, அரசு காப்பீட்டுத் திட்டங்கள், மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அவங்களுக்கு பென்ஷனர் காப்பீட்டுத் திட்டம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இலவச சிகிச்சை காப்பீட்டுத் திட்டங்கள் புற்றுநோய்க்கு இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக மட்டும் இல்லாமல் நான் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து சில இன்வெஸ்டிகேஷன், சில டெஸ்ட் முறைகள் கூட அவங்களால பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து சில வாலண்டியர் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ தட் அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் அந்த டெஸ்ட்டுக்குரிய காஸ்ட் எல்லாம் கூட நாங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக பண்ணுறோம். ஸோ பணம் வந்து ஒரு புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு தடையாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 2வது வந்து ட்ராவல். நிறைய பேஷண்ட் வந்து எனக்கு வந்து பல இடங்கள்லேருந்து வருவாங்க. பார்த்தீங்கன்னா தொண்டி, ராமேஸ்வரம், ராம்நாடு, அதுக்கப்புறம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டு, கம்பம் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இதுலேருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க அங்கே மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இருக்கிற கொஞ்சம் கிராமத்து இதுலேருந்து வருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 2 பஸ்ஸு மாறி வரணும், 3 பஸ் மாறி வரணும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே நிறைய பேர் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 5%லேருந்து 10% பேஷண்ட்ஸ் வந்து அந்த கேட்டகரியில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து இன்றைக்கி ட்ராவல் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஊருக்கும் வந்து இன்றைக்கி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டுமே வந்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்க வந்து எந்த ஊருக்கு போயும் அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை வந்து கரெக்டாக மேற்கொள்ளணும்னு. அது போக வந்து பஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பாஸஸ் கொடுக்குறாங்க. கேன்சர் பேஷண்ட்னால் நீங்கள் எந்த கேன்சர் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் ஏன்னா 1 மந்த் 2 மந்த்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் இலவச படுக்கை சிகிச்சை முறைகளும் வந்து செய்து பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ தட் அவங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லாஜிஸ்டிக் விஷயம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புற்றுநோயோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து அது தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட நான் சொல்ல வேண்டிய கருத்து. வந்து என்னோட மிஷன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மனிதர் வந்து புற்றுநோயில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய லாஜிஸ்டிக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பணம், அதுக்கப்புறம் ட்ராவல்,
இந்த மாதிரி அணுகுமுறைகள் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடைகளாக இருக்குது. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தாமதமாக வர்றது, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளாமல் போகிறது. ஸோ இந்த தடை எல்லாமே மீறி பேஷண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டு பயம் இல்லாமல் மருத்துவரை அணுக வேண்டும், புற்றுநோய் சிகிச்சை நிபுணரை அணுக வேண்டும். என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ எளிமையான முறையில் இந்த புற்றுநோயை குணப்படுத்தி வாழ்நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக போக வேண்டும். ஸோ இதுதான் வந்து என்னோட மோட்டோ. ஸோ என்னோட விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட்டு, ஸோ நிறைய செய்திகள் மக்களை போய் சேரும் போது வந்து ஒரு புற்றுநோயாளியாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு கரெக்டான அதை பற்றி விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதுக்குரிய சந்தேகங்கள் வந்து நீங்கள் எளிய முறையில் கேட்டு வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது, யாரை அணுக வேண்டும், எப்பொழுது சிகிச்சை பண்ண வேண்டும், ஸோ அந்த சிகிச்சை பண்ணால் அதை பூரணமாக நம்ம அதை குணப்படுத்திடலாமா, ஸோ இது எல்லாத்துக்குரிய விடைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட மிஷன். ஸோ இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு பேஷண்ட் புற்றுநோயிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு செகண்ட் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுங்கிறது. இந்த சேனல் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து போடலாம். ஸோ தட் வந்து நான் ஃபர்தராக பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குதோ அதை வந்து நான் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.